எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஹோமியோபதி அண்ட் ஆல்டர்னேட்டிவ் மெடிசன் டாக்டர் சுரேஷ் ரவுன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற மெடிசன் என்னென்னா சிம்பைட்டம், சிம்பைட்டம் ஆஃபிசனலிஸ். இந்த மெடிசன் வந்து அந்த ஃபோட்டோ கூட போட்டுப்போம் பாருங்கள், இங்கே பார்த்த மாதிரியே இருக்கும். இந்த செடியோடும் இந்த சிம்பைட்டம் செடியோடும் ரூட்லேருந்து எடுக்கிறத நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மருந்து சிம்பைட்டம். இந்த மருந்து வந்து எதுக்கெல்லாம் யூஸ் ஆக போகுது புரியுதுங்களா? நம்ம உடம்பு எங்கெல்லாம் ஆக்ஷன் அதை எடுக்கப்போகுது, ரெண்டாவது அதோட சைன் அண்ட் சிம்டம்ஸ் என்னது, அது வந்து டோசேஜ் எவ்வளோ கொடுக்கும், அதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். சரி, சிம்பைட்டம் வந்து எதுக்கான மருந்து? முதல்ல நம்ம உடம்புல வந்து எங்கே அதோட செயல்பாடு இருக்குது, எங்கே ஆக்ஷன் பார்த்தீங்கன்னா, இது வந்து ஸ்பிரிட் போனுன்னு கூட சொல்லுவாங்க இந்த மெடிசனை. ஏன்னா வந்து அதிகமாக ஹோமியோபதியில் வந்து இந்த மெடிசன் வந்து யூஸ் பண்ணுறது வந்து ஃபிராக்சர்ஸ், எல்லா விதமான லெகமெண்ட் டேர் புரியுதுங்களா, ஜாயிண்ட் பெயின் புரியுதுங்களா, ஜாயிண்ட்ல வந்து டெண்டன்ட் வந்து டேர் ஆயிடுச்சுன்னா, ஆக்சிடென்ட், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து இந்த மருந்து வந்து யூஸ் பண்ணுறது. அகைன் செகண்ட் திங் வந்து ஐயில் புரியுதுங்களா, ஐயில் ஏதாவது அடிபட்டுச்சுனாக்கா அந்த மாதிரி எதுக்கு வந்து இதோட ஆக்ஷன் யூஸ் ஆகுது இந்த மெடிசன் வந்து ஆக்ட் பண்ணுது. அந்த தேர்ட் என்னன்னு நீங்க பார்த்தீங்கன்னா அல்சர் புரியுதுங்களா, இந்த அல்சருக்கு பார்த்தீங்களா வயிற்று அதுக்கும் வந்து இந்த சிம்பைட்டம் மெடிசன் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு. இப்போ வந்து இது வந்து எந்த மாதிரியான இதுக்கெல்லாம் வந்து யூஸ் ஆகுதுன்னு நம்ம பார்த்தோம்னாக்கா, அதோட சைன் அண்ட் சிம்டம்ஸ் என்னன்னாக்கா, யாருக்காவது ஃப்ராக்சர் ஆயிடுச்சுனாக்கா, போன் வந்து உடஞ்சிருச்சு இல்லைங்களா, அவங்களுக்கு வந்து ஃப்ராக்சர் நீங்கள் போயிட்டு ஃபஸ்ட்டு போயிட்டு டாக்டரை பார்த்து எக்ஸ்ரே எடுத்துட்டு ஃப்ராக்சர் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னா பிளாஸ்டர்லாம் போட்டுருவோம், மெடிசன்லாம் எடுக்கலாம்னு சொல்ல நீங்கள் வந்து பிளாஸ்டர்லாம் போட்டுருவோம், பிளாஸ்டர் போட்டு நீங்கள் அவங்க கொடுக்குற மெடிசன் எடுங்க, ப்ளஸ் கூட வந்து சிம்ஃபைட்டம் புரியுதுங்களா, சிம்ஃபைட்டம் ஆஃபிசியலைசேஷன் நீங்கள் எடுத்தீங்கனாக்கா மதர் டென்சரில் தான் எடுக்கணும், இதுலேயும் எடுக்கலாம். அது எதுக்கு நான் சொல்கிறேன், பொட்டன்சிக்கு இது வந்து எப்படி எடுக்கணுன்றது நான் சொல்கிறேன். இப்போ வந்து ஃப்ராக்சர் ஆயிட்டுனவங்களுக்கு வந்து நம்ம வந்து சிம்ஃபைட்டம் ஆஃபிசியலைசேஷன் கொடுக்குறோம்னாக்கா அவங்களுக்கு வந்து ஃபாஸ்ட்டாக வந்து ரெக்கவரி ஆகிடும் புரியுதுங்களா, ஃபாஸ்ட்டாக வந்து எலும்பு வந்து ஒன்னோட ஒன்று சீக்கிரமாக வந்து ஊட்டிடும். அண்ட் தென் செகண்ட் என்ன லெகமெண்ட் டேர் புரியுதுங்களா, லெகமெண்ட் டேர் அந்த ஜாயிண்ட்ல வந்து இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ், டெண்டன் டேர் ஆகிப்போச்சு, நீங்க வந்து விளையாடுறீங்க விளையாடும் போது ஏதாவது டேர் ஆகிப்போச்சு, அதுக்கு வந்து சிம்ஃபைட்டம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ நம்ம வந்து வண்டியில் போகிறோம் புரியுதுங்களா, வண்டியில் போயிட்டு இருக்கும்போது கண்ணில் வந்து ஏதாவது சின்ன சின்ன தூள் அடிபட்டுருக்கோம் புரியுதுங்களா, பூச்சி வந்துடும், அப்போ வந்து ரொம்ப ரெட் ஆகிப்படும். அந்த மாதிரியான ப்ராப்ளத்துக்கு வந்து இல்லை யாருக்கிட்டேச்சும் நீங்கள் சண்டை போட்டீங்க அதாவது அடிபட்டுச்சு புரியுதுங்களா, சில பேர் வந்து விழுந்துருவாங்க கீழே கண்ணில் அடிபட்டு ரவுண்ட் ஆகிடும் பிளாக்காக, அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு வந்து ஐ இன்ஜுரிஸ்க்கு வந்து சிம்ஃபைட்டம் தாராளமாக கொடுக்கும். அதான் அல்சரேட்டட் கோலைட்டிஸ் புரியுதுங்களா, அல்சருக்கு வந்து எப்படி நம்ம கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னாக்கா, சிம்ஃபைட்டம் வந்து மதர் டின்ச்சரில் பார்த்தீங்கன்னாக்கா சின்ன 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 கிறிஸ்டல்ஸ் இருக்கும், மதர் டின்ச்சரில் தெரியாது கையில் எடுத்து போட தெரியாது, ஆனால் உள்ள வந்து கிறிஸ்டல்ஸ் இருக்குது கொஞ்சம் வச்சு, இந்த கிறிஸ்டல்ஸ் என்ன பண்ணா நம்ம மருந்து உள்ள சாப்பிடும் போது இது உள்ள போய் அந்த வயிற்று புண்ணு இருக்கக்கூடிய அந்த புண்ணுங்கள்லாம் இருக்கு இல்லைங்களா, வயிற்றுல இருக்கக்கூடிய சின்ன சின்ன புண்ணெல்லாம் இருக்கு இல்லைங்களா, அந்த புண்ணுல போய் அதை வந்து பிடிச்சிடும், போய் பிடிச்சிட்டு அதை சரி பண்ணிடும். அதனால வந்து இந்த மருந்து இந்த பாகங்களுக்கு நம்ம உடம்புல இருக்கக்கூடிய இந்தந்த ப்ராப்ளத்துக்கு வந்து சிம்ஃபைட்டம் தாராளமா எடுக்கலாம், எடுத்தால் நல்ல ரிசல்ட். அண்ட் செகண்ட் நம்ம வந்து இது வந்து எவ்வளவு டோசேஜ் எடுக்கணும்னு இப்போ பார்க்கணும். சிம்ஃபைட்டம் வந்து டோசேஜ் எப்படின்னு பார்த்தீங்க, இப்போ வந்து ஃப்ராக்சர் ஆகிப்போச்சு அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு வந்து கம்பல்சரி மதர் டின்ச்சர் சிம்ஃபைட்டம் மதர் டின்ச்சரில் தான் கொடுக்கணும், 20 drops 3 times எடு கண்டினியூ 1 month, உங்களுக்கு வந்து 1 weekly வந்து ஜாயிண்ட் சரியாயிடும், இருந்தாலும் வந்து நம்ம வந்து 1 month வந்தக்கே நம்ம எடுக்கணும் புரியுதுங்களா, ஜாயின் எலும்பு கூடிடும், கூடினதுக்கப்புறமா கூட நம்ம மெடிசன் வந்து கம்பல்சரி 1 month வரைக்கும் எடுக்கும். இதே வந்து வீட்டில் வந்து பெரியவங்க இருக்காங்க, ஒரு 70 years ஆள் இருக்காங்க புரியுதுங்களா, அப்போ 70 years 65 years மேலே போனாலே போகலாம், ஜாயிண்ட் கூட மாட்டேங்குது. அதனால வந்து அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு வந்து கம்பல்சரியா அதாவது நீங்க வந்து ஸ்க்ரூ போடணும் நெட்டு போடணும் அது மாதிரி சொன்னாங்கன்னாக்கா கொஞ்சம் ஒரு 1 month வெயிட் பண்ண சொல்லிட்டு புரியுதுங்களா, அவங்களுக்கு வந்து சிம்ஃபைட்டம் மதர் டென்ச்சர்லயே வந்து ஒரு 5 times கொடுக்கணும், 20 drops வந்து 5 times கொடுக்கணும் பர் டே, இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து சீக்கிரமா ஜாயிண்ட் ஆயிடும் புரியுதுங்களா. அப்படி இல்லை நீங்க அது ஏதாவது இது பண்ணணும்னு நினைச்சுன்னா அதுவும் பண்ணிட்டு இந்த மெடிசன் கொடுங்க, சீக்கிரமா ரெக்கவரி ஆயிடும். ஏன்னா கொஞ்சம் ஏஜுக்கு அப்புறமா வந்து நம்ம எதுவும் பண்ண முடியாது, உடஞ்சி மெயினாக ஃப்ராக்சர் ஆகிட்ட அப்புறமா தான் ஆளே வந்து
இதாயிடுவாங்க இதாயிடுவாங்க. அதனால வந்து கொஞ்சம் வயசானவங்களுக்கு கம்பல்சரியா அந்த மெடிசன் கொடுங்க. ஃப்ராக்சர் ஆயிடுச்சுனாக்கா 5 times கொடுக்கணும். ரெகுலரா கொடுத்துட்டு வந்தீங்கன்னா 1 monthலயே நல்ல ரிசல்ட். இப்போ ஐக்கு வந்து எப்படி பண்ணணும்னாக்கா, நம்ம வந்து ஐக்கு வந்து இப்போ அடிபட்டு கண்ணில் அடிபட்டுச்சு, தூள் வந்துடுச்சு, இந்த மாதிரி ஆகி போச்சுனாக்கா அவங்களுக்கு என்ன பண்ணணும்னாக்கா சிம்ஃபைட்டம் பொட்டன்சியில் தான் கொடுக்கும். 30 CH சரிங்களா, 30 CH வந்து 2 drops 2 times கொடுத்தா போதும். காலையில் மத்தியானம் ஈவினிங் இந்த டைம் ஆச்சு, ஒரு நாளைக்கு 2 தடவை கொடுங்க போதும். டைரெக்டாக மவுத்தில் வந்து 2 drop கொடுக்கும். இந்த மருந்து விட்டுட்டு ஒரு 3 to 5 days கொடுத்தாலே போதும், அதுலேயே வந்து சரியாயிடும். கையில் அந்த அந்த அடிபட்டு தலைமை அதெல்லாம் எதுவும் இருக்காது, கண் வந்து கிளியர் ஆகிடும், ஜாஸ்தி ரெடிஷாக இருக்கும், எல்லாமே கிளியர் ஆகிடும். சரி, இப்போ இந்த லிகமெண்ட் டேர் டெண்டன்ட் வந்து டேர் ஆகி போச்சு, இந்த மாதிரி இருக்கவங்க விளையாடி கீழே விழுந்த மாதிரி ஜாயின்ட் பெயின் ஆகிடுச்சு, ஜாயிண்ட்டில் இதாகி போச்சுனாக்கா இவங்க வந்து மதர் டென்ச்சர் தான் எடுக்கணும். 3 times a day 20 drops 3 times a day 1/2 glass ஆஃப் வாட்டரில் தான் கொடுக்கணும். புரியுதுங்களா, மதர் டென்ச்சர் எப்பவுமே 1/2 glass ஆஃப் வாட்டரில் தான் கொடுக்கணும். 3 times ரெகுலராக வந்து ஒரு 1 monthலேருந்து 3 months வரைக்கும் எடுக்கணும். ஏன்னா லிகமெண்ட் வந்து சட்டன் வந்து ஜாயிண்ட் இதாக ஆகாது, அதனால வந்து லிகமெண்ட்டும் சரி டெண்டன்ட்டும் சரி தயாராகி போச்சுனாக்கா 3 months வரைக்கும் அவங்க கோர்ஸ் எடுக்கணும். அந்த செகண்ட் திங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நடக்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா கரெக்ட் கரெக்ட் கரெக்டுன்னு சவுண்ட் வரும். பார்த்துருக்கீங்களா, சில பேருக்கு வந்து நீல உட்காந்துட்டு இருந்தாங்கனாக்கா அந்த மாதிரினா ஜாயிண்ட்டில் வந்து நீ ஜாயிண்ட்டில் வந்து பெயின் வரும், அட் சேம் டைம் சவுண்ட் வரும். அந்த மாதிரி சவுண்ட் இருந்தது கூட நீங்கள் சைம்பட்டம் கொடுக்கலாம். பார்த்தீங்களா, சிம்ஃபைட்டம் சிம்ஃபைட்டம் வந்து மெயினாக வந்து பெஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா லேடிஸ்க்கு வந்து எப்படி இதாகுதுனாக்கா ஆஸ்டோபோரியாசிஸ். நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் ஆஸ்டோபோரியாசிஸ் பாருங்கள், அதுலேயும் கொடுத்துருப்பேன். அதுலேயும் இதான் மெயின் மெடிசன் ஆஸ்டோபோரியாசிஸ்க்கும் சிம்ஃபைட்டம் வந்து தாராளமாக கொடுக்கலாம். கம்பல்சரியாக கொடுத்து தான் ஆகணும், இந்த மெடிசன் தான் மெயினான மெடிசன். புரியுதுங்களா, போனை வந்து இது பண்ணுறதுக்கு அவங்க ஸ்ட்ரென்த் ஆக்கிறதுக்கு. ஜாஸ்தி இந்த எல்போ பெயின் நீ பெயின் இந்த மாதிரி இருக்கவங்களும் வந்து சிம்ஃபைட்டம் எடுக்கலாம். சேம் 20 drops 3 times எடுக்கலாம். பெயின் சரியாக வர வரைக்கும் சரியாயிட்டப்போ ஒரு 1 week எடுத்துட்டு அதை டவுன் பண்ணிவிடும். மெயினான மெடிசன் எல்லார் வீட்லேயும் வாங்கி வச்சுங்க. ரெண்டாவது வந்து இந்த மெடிசன் நம்ம வாங்குறது வந்து எப்படின்னாக்கா டாக்டர் ரெக்வெக்டில் வாங்குங்க, மதர் டென்ச்சர் வில்லியம் ஷாபரிஸில் வாங்குங்க, நெக்ஸ்ட் வந்து SBL வாங்குங்க. இந்த 3 இது வந்து நான் எப்பவுமே பரிந்துரை பண்ணுவேன், நான் நம்பகத்தன்மையானது. அதனால வந்து இதுலேருந்து நாங்கள் இந்த மெடிசன் வாங்கினா நல்லாயிருக்கும். சரி, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துனாக்கா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை நீங்கள் ஆன் பண்ணிங்கனாக்கா நம்ம போடுற வீடியோலாம் வந்து உங்களுக்கு ரெகுலராக ஃபஸ்ட் இன்ஃபர்மேஷன் வரும். சரிங்களா, இது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா வீட்டில் வயசானவங்களாம் இருந்தாங்கன்னா இந்த மருந்து வாங்கிட்டு போயிட்டு அந்த மாதிரி ஏதாவது அடிபட்டு அவங்க இருந்தாங்கன்னா அடிபட்டு அவங்க ஃப்ராக்சர் ஆனவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு தாராளமாக கொடுங்க, அதுக்கு தான் இந்த மெயினாக போட்டுங்க. சரி, ரொம்ப நன்றி வீடியோ பார்த்துருக்கு. வணக்கம்.